நமஸ்தே பெரியசரன் சிவநாம மகிமையை பற்றி பார்க்க ஆரம்பிச்சிருக்கோம் அதைக்கு சொன்ன மாதிரி சுகபிரம்மத்தனுடைய வாக்கிலிருந்து வரக்கூடிய அமிர்தம் இது ஸ்ரீமத் பாகவதத்தில் நாலாவது ஸ்காந்தத்தில் வரக்கூடிய விஷயம் தாக்ஷாயினி அப்படின்னு இங்கே அம்பாளுக்கு பேர் அம்பாளை சொல்லும் பொழுது பல நாமக்கல் இருக்குது லலிதாசாஸ்ரநாமத்தில் சொல்லின்னு வரும்பொழுது தாக்ஷாயினி தைத்தியஹந்திரி தக்ஷயஜி விநாசினின்னு இந்த நாமாக்கள் சேர்ந்து அப்படி அடுக்காக சேர்ந்து வருது அப்போ தாக்ஷாயினிங்கிற பேர் எதனால் வருது தக்ஷனுடைய பெண்ணாக இருப்பதனால் தாக்ஷாயினின்னு அவளுக்கு பேர் அவளுக்கு வாஸ்தவத்தில் என்ன பேராக இருந்ததுன்னு கேட்டால் அந்த இடத்துல சதி அப்படிங்கிறது அவளுடைய பேர் பெரியவா சொல்கிறா இந்த இடத்துல வாஸ்தவத்தில் அவள் பேர் சதி தான் தக்ஷனுடைய பெண்ணாக இருந்ததுனால தாக்ஷாயினின்னு அவளுக்கு பேர் கொடுக்கறது காரண பேராக அப்போ லலிதாசனத்தில் கொடுக்குற நாம கண்டினியூஷன் பார்த்தோம்னா தாக்ஷாயினி தைத்யஹந்திரி தைத்தியர்கள்னு சொன்னாக்கா அரக்கர்கள் அரக்கர்கள்னு சொன்னால் ஒரு அசுரர்களாக தலையில் ரெண்டு கொம்பு இருக்கிறான்னு மாத்திரம் அர்த்தம் இல்லை யாருக்கெல்லாம் மனசுக்குள்ள ஒரு அசுர குணங்கள் இருக்கோ அப்படி இருக்கிறவாள்லாம் அசுரர்கள் தான் தைத்திய ஹந்திரி அப்படிப்பட்ட அசுரர்களை அசுர குணம் கொண்டவர்களை அழிப்பவளாக அப்போ அந்த அசுர குணத்தை அழிப்பவளாகவும் அவள் தான் இருக்கா அப்போ நமக்கும் உள்ளுக்குள்ளே இருக்கக்கூடிய கெட்ட குணங்களை எல்லாம் அழித்து நமக்கு நல்ல வழி காட்டணும்னா அவளால் தான் முடியும் அப்படிங்கிறது தான் அங்கே வருது பின்னாடியே அடுத்து வரணாமா தக்ஷயஜி விநாசினி அப்படிங்கிறது தக்ஷ பிரஜாபதி செய்து கொண்டிருந்த ஒரு யஜத்தை அழித்தவள் அப்படின்னு சொல்லி அதை நிர்மூலமாக்கினான்னு லதாசஸ் நாமத்தில் சொல்கிறது அதே சம்பவம் தான் இங்கே ஸ்ரீமத் பாகவதத்தில் நம்ம பார்க்க போகிறோம் இப்போது விஷயம் எப்படி வருது தக்ஷ பிரஜாபத்தின்னு சொல்லக்கூடியவராக இவர் ஒருத்தர் இருக்கார் பிரம்மாவனுடைய புத்திரர்கள் அப்படின்னு சொல்லலாம் இவாழெல்லாம் இந்த பிரஜாபத்தின்னு சொல்கிறவாழ ஜனங்களின் நாயகர்களாக சில பேர் அவர் கிரியேட் பண்ணுற பிரஜாபத்தின்னு பேர் வாழ்க்க அதில் தக்ஷ பிரஜாபத்தின்னு இவர் ஒருத்தர் இருக்கார் தெரியவா சொல்கிறா இந்த தக்ஷனுக்கு எப்பவும் அவனுடைய ஆஃபீஸ் அத்தாரிட்டின்னு ரொம்ப கர்வம் ஜாஸ்தி உண்டு இதே வார்த்தை தான் கொடுக்குறான் நமக்கே பல பேருக்கு இருக்கோம் இல்லையா சாதாரண மனுஷாலாக இருக்கிற ஏதோ ஒரு ஆஃபீஸில் ஒரு உத்தியோகம் ஒரு ஏதோ ஒரு டெசிக்னேஷன் வச்சுன்னு உட்காந்துருக்கோன்னாக்கா பாக்கி எல்லாருக்கிட்டையும் அதை காமிப்போம் ஆஃபீஸில் இருக்கிறவங்க மாத்திரம் இல்லை நம்ம சொந்தக்காரா இந்த ஆஃபீஸை பற்றியே தெரியாதவா எல்லார்கிட்டையும் அந்த கர்வத்தை காமிப்போம் இல்லையா அது மாதிரி சாதாரண மனுஷாளுக்கே இருந்தாக்கா ஜனங்களின் நாயக்கராக பிரஜாபதி அப்படின்னு சொல்லக்கூடிய அப்பேற்பட்ட ஸ்டேச்சரில் இருக்கிறவனுக்கு ரொம்ப ஈஸியாக தானே வரும் அந்த மாதிரி ஈஸியாக வந்து ஆனால் தப்பு தான் அது அப்படி தப்பான ஒரு கர்வம் வந்து அதில் மாட்டின்ண்டவனாக இந்த தக்ஷ பிரஜாபதி இருக்கார் அப்போ அவருக்கு இந்த ஆஃபீஸ் அத்தாரிட்டியில் ரொம்ப கர்வம் ஜாஸ்தி எல்லாரும் தனக்குண்டான ஒரு மரியாதையை கொடுக்கணும் அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுறவராக இந்த தக்ஷன் இருக்கார் அப்படி பல பேர் அவருக்கு எசைஞ்சும் கொடுக்குறா ஆமாம் இவர் வந்தாக்கா கொஞ்சம் நம்ம எழுந்து நிற்கணும் ஒரு மரியாதை கொடுக்கணும் அப்படின்னு எல்லாரும் அப்படியே அனுசரித்து போகிறவளாக இருக்கா இதில் ஒரே ஒருத்தர் தான் ரொம்ப இதுக்கு அனுசரித்து போகாத ஆசாமியாக ஒரே ஒருத்தர் தான் இருக்கார் அந்த ஒரே ஒருத்தர் யாருன்னா நம்மவர் தான் பரமேஸ்வரன் தான் இந்த சிவ சிவங்கிறோமே இந்த சிவன் ஒருத்தர் தான் இதுக்கு ரொம்ப அனுசரித்து போகாதவராக இருக்கார் பெரியவா சொல்கிறா இதில் ரீசன் என்னன்னு கேட்டால் அவன் ஏதோ கர்வமாக இருக்கான் அவனுக்கு நம்ம ஒரு பாடம் போட்டணும்னு சொல்லி அதுக்காக சிவன் இப்படி கோச்சின்னு இருக்காருலாம் இல்லை இவர் பாவம் எப்பவும் தன்னிலேயே ஆழ்ந்தவராக அந்த ஞானத்திலேயே லைச்சவராக ஆனந்தத்திலேயே அமிழ்ந்தவராக அவர் பாட்டு இப்படியே உட்காந்துருக்கார் அப்போது முன்னாடி வர்றவன் யார் போகிறவன் யார் என்ன இவருக்கு இருக்குது அந்த பற்றின எந்த திங்கிங்குமே இல்லை அப்படி தன்னிலையிலேயே ஆத்மஸ்வரூபத்திலே லைச்சுன்னு உட்காண்டிருக்கிறவருக்கு வெளி விஷயங்கள்லாம் ஒரு பொருட்டா அப்படின்னாலே அவர் அப்படியே அவர் பாட்டு உட்காண்டிருக்கார் எதிலையும் பட்டுக்கிறது இல்லை அவருக்கு வேண்டியவன் வேண்டாதவன் யாருமே கிடையாது அப்படிப்பட்டவராக இந்த பரமேஸ்வரன் உட்காண்டிருக்காரு அப்படின்றதுனால இந்த தக்ஷன் வந்தார் போனார்னாக்கா எல்லாரும் எழுந்து நிக்கிறார் சபையில இவர் மாத்திரம் எழுந்து நிற்கலை இதை பார்த்துட்டு தக்ஷனுக்கு இவர் பேர்ல ஒரு கோவம் வந்துடுறது வேணும்னே என்னை அவமானப்படுத்துறாரு இவர் அப்படின்னு சொல்லி அங்க மனசுல ஒரு பொறாமை அழுக்காறு அவா வெகுளி இன்னா இன்னாச்சொலுங்கிறாள் அந்த மாதிரி அந்த எல்லாத்தையும் சேர்த்து திரட்டி சேர்த்து வச்சுன்ட்டான் இவர் பேர்ல ஆனாலும் காலப்போக்கில் என்ன ஆகுறது பிரம்மா பை அவருடைய ஒரு பொசிஷன் ஒன்று இருக்கே அவருடைய கண்ட்ரோல்ல தானே இவாள்லாம் இருக்கா அப்போ பிரம்மா சொன்னதுனால வேறு வழி இல்லாமல் தம் பொண்ணை தன் பெண்ணாக இருக்கக்கூடிய சதி அப்படிங்கிறவளை இந்த பரமேஸ்வரனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்துட்றான் தக்ஷன் கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டு சரி இதோடு முடிஞ்சுது இதோட நம்ம மறந்துட வேண்டியது பாலை அப்படின்னு சொல்லி நம்ம பாஷையில் சொல்லப்போனால் நம்ம கை கழுவி விட்டாச்சும் பாலை அது மாதிரி அந்த ரிலேஷன்ஷிப்பை டிஸ்கனெக்ட் பண்ணிடுறோம்னு தீர்மானம் பண்ணி நான் கல்யாணம் பண்ணி கொடுத்தாச்சு இனிமே அவளுக்கும் நமக்கும் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லி உட்காந்துட்டார் இந்த தக்ஷன் இதுக்கப்புறம் காலங்கள் எப்படி இருக்கு இந்த சத்தியாகப்பட்டவள் பரமேஸ்வரனை கல்யாணம் பண்ணிண்டு அவள் சௌக்கியமாக தன்னுடைய லோக்கத்தில் அவள் அறுந்துட்டுருக்காள் தன்னுடைய லோக்கம்னா என்ன இந்த லோக்கம் முழுக்க அவளோட தான் இந்த தக்ஷன் ஒருத்தர் இப்படி இருக்காருங்கிறத பற்றிலாம் கவலைப்படாமல் இவா தன்னுடைய லோக்கத்தில் தன்னுடைய குழந்தைகள் எல்லாரையும் சௌக்கியமாக வச்சுக்கிறது எப்படிங்கிற விஷயமாக இவள் நடந்துட்டுருக்கான்னு வச்சுப்போம் இப்போ காலங்கள் போயின்னு இருக்கு பிரஜாபதி ஒரு அடுத்த பொசிஷன் ஆஃப் பவர் அடுத்த ப்ரொமோஷன் வச்சுப்போமே அவர் இன்னும் கொஞ்சம் பவர்ஃபுல்லாக ஆரம்பிக்கிறார் ஒரு பெரிய வாஜபேய யாகம்னு ஒன்று பண்ணுறார் அதில் பல பேரை கூப்பிட்டு எல்லாரும் வந்து எல்லாம் கலந்துண்டு பெருசாக ஒரு யாகம்லாம் நடக்கிறது அதுக்கும் அடுத்ததாக இன்னும் பெருசாக ஒரு யாகத்தை பண்ண ஆரம்பிக்கிறார் இந்த யாகம் வந்து ரொம்ப பெருசான ஒரு லெவலில் நடக்க வேண்டியது இதில் எப்பேற்பட்ட தேவர்கள்னா யாரும் லாஸ்ட் லெவல் வரைக்கும் விடாமல் முப்பத்து முக்கோடி தேவர்கள்ங்கிறால அப்படி எல்லா தேவர்களையும் கூப்பிட்டு அவளை வரவழித்து இவர் இந்த யாகத்தை பண்ண போகிறார் அப்படிங்கிறதாக பெரிய ஒரு நியூஸு அங்கே லோகமெல்லாம் பரவின்னு இருக்கு அப்படி எல்லாரையும் வர வைக்கிறார் இவர் ஆனால் தம் பொண்ணு மாப்பிள்ளையை மாத்திரம் இன்வைட் பண்ணல ஏன்னா இவருக்கு அவர் ஆகாது அப்படிங்கிறதாக தீர்மானம் வச்சுட்டு அந்த ஏற்கனவே மனசில் ஒரு வஞ்சம் வச்சுட்டுருக்காரோ இல்லையோ அதை மனசில் வச்சுட்டு இந்த சிவனை கூப்பிடாமைக்கு விட்டுடுறார் சிவனை கூப்பிடலைன்னா ஆட்டோமேட்டிக்காக இவளையும் கூப்பிடலன்னு தானே அர்த்தம் தாக்ஷாயினியை அதனால் இவள் ரெண்டு பேரும் வர இவ வச்சுட்டு இருக்கா ஆனால் இவளுக்கு மனசு கேட்கலை பிறந்தாகமோ இல்லையோ பிறந்தாத்துலேருந்து ஒரு வார்த்தை சொல்லி கூப்பிடலன்னா கூட ஏதோ வாத்தில் பெருசாக ஒரு விஷயம் நடக்கிறது நம்ம அப்பா தானே நம்ம நேரில் போய் நின்னாக்கா அட்லீஸ்ட் அவர் புரிஞ்சுப்பார் அப்படியாவது சொல்லி அவருக்கு நல்ல புத்தி வரவழித்து இங்கே இவரையும் வந்து அழைச்சிக்க சொல்லலாம் அப்படின்ற ஒரு நினைப்பில் இவன் நேரில் போகலான்னு இவன் கேட்குறா பரமேஸ்வரன் நல்ல விதமாக அவளுக்கு அட்வைஸ் பண்ணுறார் அப்படின்னு பிரிவாக சொல்கிறா நல்ல விதமாக சொல்கிறார் பரமேஸ்வரன் இல்லை அப்படி போனேன்னாக்கா அவனுக்கு சில கஷ்டங்கள் தான் வரும் அவன் சொன்னால் புரிஞ்சுக்கிற கண்டிஷனில் இல்லை அப்படின்னு சொல்லி நல்ல விதமாக சொல்லியும் கேட்காம ஏன் கேட்கலைனாக்கா இவளுக்கு தெரியாதது ஒன்றும் இல்லை ஆனால் அவனுக்கு இப்படியாவது ஒரு நல்ல விதத்தில் நம்ம வழியை சொல்லிக் கொடுக்கணுமே அப்படிங்கிறதுக்காக இவர்கிட்ட சொல்லிட்டு கிளம்பி வரா அப்போது இந்த ஒரு சுச்சுவேஷன் எப்படி இருக்குங்கிறத விரிவாக சொல்கிறான் எல்லாம் இவன் வந்து பார்க்குறா பெரிய யக்ஞ ஏற்பாடு அந்த யக்ஞ வாட்டத்தில் எல்லா தேவர்கள் எல்லாரும் உட்காண்ட்ருக்கா இங்கே பரமேஸ்வரனுக்கு உண்டான ஒரு ஸ்தலம் மாத்திரம் இல்லை அவருக்கு மாத்திரம் அந்த அபிர்வாகம் கொடுக்கணுங்கிற ஒரு இடத்த இல்லாமே பண்ணிவிட்டாங்க அப்படிங்கிறது ஒன்று ஃபஸ்ட்டு இதை பார்க்குறா ரெண்டாவது இப்படி பொண்ணு இப்படி வந்திருக்கா அழையாத விருந்தாளி தான் இருந்தாலும் நம்ம பொண்ணு இப்படி வந்திருக்கான்னு சொல்லும் பொழுது அவளை ரிசீவ் பண்ணணுமோ இல்லையோ வந்து ஒரு நாலு வார்த்தை பேசணுமோ இல்லையோ அப்படி கூட பேசாமைக்கு முகம் கொடுக்காமைக்கு ரொம்ப கடுகடுன்னு இந்த தக்ஷ பிரஜாபதி இப்படி முகத்தை காமிக்கிறாராம் இது பார்த்த உடனே அவளுக்கு ரொம்ப மனசு கஷ்டமாக போயிடுது இது என்ன இது ஏற்கனவே இவன் பண்ணிட்டு இருக்கிறது தப்பு இருந்தாலும் இதை சொல்லி சரி பண்ணுறதுக்காக நான் வந்திருக்கேன் எனக்கும் ஒரு வார்த்தை கூட என்ன எப்படி இருக்கேள் அப்படின்னு ஒரு வார்த்தை கேட்காமக்கி இப்படி நடந்துக்கிறார் இவர் அப்படின்னு சொல்லி ரொம்ப இவளுக்கு மனசு கஷ்டமாக போயிடுதான் ரொம்ப பொங்கி பொங்கி வந்தது அவளுக்கு அப்படிங்கிற பெரியவாளுடைய வார்த்தைகளை தான் இந்த இடத்துல பொங்கி பொங்கின்ட்டு வந்தது இப்போ என்ன பண்ணுறது இங்கே அப்படின்னு சொல்லி மனசெல்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டா அது நிற்கலை நிற்கல ஏன்னா தக்ஷன் இந்த வார்த்தைகளோடு நிறுத்தாமக்கி இன்னும் பரமேஸ்வரனை நிந்தனை பண்ணி சில விஷயங்கள்லாம் சில வார்த்தைகள்லாம் சொல்ல ஆரம்பிச்சுட்டார் இதெல்லாம் கேட்ட உடனே இவளுக்கு ரொம்ப மனசு கஷ்டமாக போயிடுது என்னடா இது இப்படி இங்கே வந்து நின்றுட்டோமே நம்ம அவர் முதல்லயே சொன்னாரே நல்ல விதமாக நீ போகாதேன்னு சொன்னப்போ நம்ம கேட்டிருக்கணும் இப்போ நம்ம எப்படி திரும்பி போகிறது எங்கே போகிறது அப்படின்னு ஒரு நிமிஷம் அவன் யோசிச்சாலும் இப்போ பெரியவா சொல்கிறான் இந்த இடத்துல சாதாரணமாக நம்ம என்ன நினைப்போம் திரும்பி போனாக்கா எங்கே போகிறது ஒரு பெண்ணுக்கு எங்கே இடம் திரும்பி போகிறதுன்னா அப்போ புருஷங்கிட்ட தானே ஆகணும் அங்கே போனாக்கா அவர் வந்து நான் சொல்லியும் கேட்காம நீ போன நீ போய் உனக்கும் கிட்ட பேரை சம்பாதிச்சுண்டு எனக்கும் அவமானத்தை சம்பாதிச்சின்னு வந்துட்டியே அப்படின்னு அவர் திட்டுவாரோ அதனால் அங்கே போகலாமா கூடாதான்னு அவள் யோசிப்பான்னு நம்ம நினைக்கிறோம் ஆனால் அப்படி இல்லை விஷயம் எப்படி நினைக்கிறாளாம் அவர் அங்கே போனாக்கா என்கிட்ட இப்படி முகத்தெல்லாம் காட்ட மாட்டார் ஏன்னா என்கிட்ட அன்பாக மாத்திரமே இருக்கிறதுக்கு தெரிஞ்சவர் அவர் எப்படி பரமேஸ்வரனு இதுதான் டிஃப்ரென்ஸு சொல்கிறேன் நம்ம நினச்சின்னு இருக்கிறதுக்கும் வாஸ்தவமாக இங்கே சுவாமி எப்படி இருக்கார் அப்படிங்கிறதுக்கு உண்டான ஒரு பெரிய டிஃப்ரென்ஸ் இங்கே பெரியவாக காமிக்கிறார் என்கிட்ட கோவிச்சுன்ட்டு பேசுகிறதுக்கே அவருக்கு தெரியாது அன்பே உருவானவராக இருக்கக்கூடியவர் இல்லையா என் சுவாமி அதனால் அவர் என்னை திட்டுவார்னு எனக்கு தோணலை ஆனால் அங்கே போயிட்டு ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தில் விளையாட்டாக இருக்கும் பொழுது நடுவில் என்ன தாக்ஷாயினு கூப்பிட்டாருனாலே எனக்கு மனசு கஷ்டமாக இருக்குமே அப்படின்னு ஃபீல் பண்ணுறான் இன்னும் விஷயங்கள் நாளைக்கு பார்ப்போம் தெரியவா சார்